ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அரண் ஃப்ரம் மார்வே அப்டேட்ஸ். நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவோஷனலான ஒரு டாபிக். என்னென்னா, திரௌபதி. திரௌபதி பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஐந்து கணவனை மணந்தவள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்பயும் திரௌபதிக்கு கிராமப்புறங்களில் வழிபாடு இருக்குது. பூக்குளிரங்கிறதுங்க ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த திரௌபதி எதனால ஐந்து பேரை மனம் முடிச்சுக்கிட்டா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கான ஒரு முற்பிறவி கதை இருக்குது. அது என்ன கதைங்கிறத நீ நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நீ பார்க்க போகிறது வந்து திரௌபதியோட முற்பிறவி வரலாறு. அதை தான் நீ நாம் பார்க்க போகிறோம். இந்த கதையை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு திரௌபதி பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மகாபாரதம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே தாயம் பற்றி போட்டிருந்த வீடியோவில் வந்து நலன் மற்றும் தமயந்தி பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நலமகாராஜா நிடத தேசத்தோட அரசர் தான் நலமகாராஜா, ப்ளஸ் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து தமயந்தி. ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லியிருந்தோம். பட் அவங்களோட மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நலாயினி அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, அப்பாவோட பேரை ஒட்டி நிறைய பேர் வைப்பாங்க. பர்வத ராஜகுமாரி பார்வதினு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நலராஜகுமாரி நலாயினி, தக்ஷ ராஜகுமாரி தாக்ஷாயினி, இந்த மாதிரி வந்து அப்பா பேரை ஒட்டி பொண்ணுங்களுக்கு பேர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நலராஜனோட புதல்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நலாயினி. இந்த நலாயினி வந்து அன்பு, ஒழுக்கம், பக்தி இதெல்லாத்துலேயும் மேம்பட்ட ஒரு பெண்ணாக திகழ்ந்திருக்கா. அறிவிலும் சிறந்த விலங்குன ஒரு பெண்ணாக இருந்திருக்கா. இப்படி இருக்கும் பொழுது திருமண பருவம் எட்டினதுக்கப்புறம் அப்பாவோட கடமை என்ன, பொண்ணு பார்க்கணும். ஸோ அதனால் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ பார்க்க ஆரம்பிக்கும்போது நலாயினி என்ன சொல்லிடுவோன்னா, நீங்கள் எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட அனுப்புங்க, நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும், என் அறிவுக்கு ஏற்றவராக அவர் இருக்காரா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் என்ன நடக்குதுன்னா, தேவலோகத்தில் நாரதர் வந்து இந்த மாதிரி பூலோகத்தில் நலாயினின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, வந்து அன்பு, ஒழுக்கம், சீலம், பக்தி, ஞானம் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப உயரிய பெண்மணி அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசும்போது, அந்த இடத்துல மவுத் கல்யாணம் அப்படின்னு ஒரு முனிவர் உட்காந்துருப்பாரு. அப்படின்னா அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு டவுட் வந்துட்டு, நான் போய் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்து என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு ஒரு 40 வயசு கிளை அந்தனவரோட வேடத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அரசர்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாரு, நான் இந்த மாதிரி உங்கள் பொண்ணை பார்க்க வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து என்னடா ஒரு 40 வயசு கிழவனாரா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வரணும், இருந்தாலும் பொண்ணிட்ட போய் கேள்வி கேட்கணும்ல, நிறைய பேர் தோற்று போயிட்டாங்களா, அந்த மாதிரி இவரும் தோத்துருவார் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் அந்த மனுஷன் அனுப்பிடுவாப்புல அரசர் வந்து நலராஜா வந்து அனுப்பிடுவார். அனுப்பின உடனே அவர் வந்து அங்கே போகும்போது ஒரு அப்படியே 20 வயசு அப்படியே ஜெஜா அண்டிக்கான பாடியோட ஒரு அப்படியே பார்ப்பவரை சுண்டி இழுக்கும் காமனை போன்றது ஒரு உருவம் கொண்ட மன்மத வதன சுந்தரனாக, நல்லா இருக்குல்ல, ஓகே, அந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துன்னு அவர் அங்கே போயிடுறாரு. அந்த அம்மா கொஞ்சம் 4-5 கேள்வியெல்லாம் கேட்கும்போது இவர் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பதில் சொல்லிடுவார். கரெக்டாக சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பிடிச்சி போயிடும். பிடிச்சி போனதுக்கப்புறம் இவர் மறுபடியும் வரும்போது மறுபடியும் அந்த வயசான கெட்டப்லேயே வந்துட்டு நலராஜாட்ட, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பிடிச்சி போச்சுன்னு சொல்லிடுச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு கேட்பார். கூப்பிட்டு கேட்கும்போது, அம்மா நீ தான் நிஜமாக சொன்னியா பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த அம்மா பார்க்கும்போது அவர் வயசானவராக இருப்பார். ஸோ இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க இருந்து, இப்போ வந்து அந்த இடத்துல நான் ஓகே சொல்லிட்டு இந்த இடத்துல மாற்றி சொன்னால் கற்பு கெட்டு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணால், ஆமாம் நான் ஒத்துக்கிட்டனோட்டையும் இதே வெளியே ரொம்ப கிராண்டாக பண்ண முடியாது, ஒரு பிள்ளையார் கோயிலில் உட்காந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோடனே நான் காட்டுக்கு தவம் பண்ண போகிறேன், என் கூடவே வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிறார் காட்டுக்கு. காட்டுக்கு தவம் பண்ண போகிற மனுஷன் எது கல்யாணம் பண்ணாருன்னு கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணாராமா. ஸோ அதனால் வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போன மனுஷன் கொஞ்சமாக சிரித்து பேசலாமில்ல, சிரிச்சே பேசலை, எப்போ பாரு வல்லு 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 வல்லுனே விழுந்துட்டு இருந்தாராமா. ஸோ அதனால் இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பக்தியாக பதிபக்தி பதிவிரதம் இதெல்லாம் வந்து கடைபிடித்து அவருக்கு வந்து தேவையான தொண்டுகள் சேவைகள் இதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. இதே மாதிரியே போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணார்னா, பொன் எப்படியும் ஒரு சபலம் இருக்கும்ல மனசுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு இவர் காலையில் தவம் பண்ணுறேன்னு சொல்லி ஆத்தங்கரைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு வேடனோட உருவத்தை எடுத்துன்னு வராரு. அப்படி பார்க்க ஒரு மாதிரி அந்த 20 வயசு குமாரன் மாதிரியான ஒரு உருவத்தை எடுத்துகிட்டு வரும்போது அந்த அம்மா வந்து வாசலில் நின்றுட்டுருக்குறாங்க. நின்றுட்டு கணவன் வரலையே வரலையேன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வேடன் வராரு. வரும்போது தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தண்ணி எடுத்து கொடுக்கும்போது தண்ணி எடுத்து அந்த அம்மா கொடுக்குது. கொடுத்த உடனே நீ யாருமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வந்து ஒரு முனிவரோட ஒய்ஃபுங்க நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது அவன் உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த முனிவர் நான் பார்த்தேன் ஆத்தங்கரையில் வந்து அவர் புளி அடித்து கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேடன் வர உருவத்தில் வந்த முனிவர் வந்து ஒரு பொய் சொல்லுவார். சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லும், அப்படிலாம் நடக்காதுங்க, அவர் என் கணவர்,
ரொம்ப தவத்தில் சிறந்தவர், அவரெல்லாம் புலி அடித்து கொல்லாதே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இருந்தாலும் அப்போல்லாம் இல்லை, நீ வந்து என்னோடய ஆசை நாயகி, என்னோடய ஆசைக்கு உட்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிக்க போகும்போது அந்த அம்மா கதறி துடித்து மனது வருந்தி ஒரு சாபம் கொடுத்துரும், என்ன தொட வந்த நீ தொழுநோயோடு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தோடனே அவரும் போயிடுவார். போன மனுஷனுக்கு தொழுநோய் வந்துடும், ஆயிரம்தான் மனைவியாக இருந்தாலும் தொழுநோய் கொடுத்துரு அப்படின்னு சாபம் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு சாபம் வந்துடும். முனிவராக இருந்தாலும் அந்த சாபத்தை வந்து அவரால் போக்கிக்க முடியல. அதே தொழுநோயோடு வரும்பொழுது இவர்கிட்ட நலாயினி சமாளிக்கணும்ல, என்ன சொல்லுவார்னா, என்னமோ பூச்சி கடிச்சிருச்சுமா, செடியில் போனனா ஏதோ பட்டுருச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப துடிதுடிச்சு போயிடுவா. இப்படி ஒரு தவறை நம்ம பண்ணிட்டோமே, உங்களுக்கு வந்து தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சேவைகள் வந்து செய்யாத கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தா, இது வரைக்கும் கணவனாக இருந்த சேவை பண்ண இப்போ குழந்தையாக பாவித்து குழந்தைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு பணிவிடைகள் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு ரொம்ப கருத்தும் கண்டிப்புமாக பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு என்ன ஒரு கடுப்புனா, என்ன என்ன பண்ணாலும் அமைதியாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சரி இந்த ஊர்லேருந்து வேணால் தீர்த்த யாத்திரை போகலாம் வேறு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது தலையில் விலந்து கூடை வச்சு கூடைக்குள்ளே இவரை உட்கார வச்சுட்டு தலையில் சுமந்துட்டு அந்தமாக போகுது. போகும்போது ஒரு ஊரில் வந்து ஒரு நாட்டிய பெண்மணியை பார்த்துட்டு இந்த பொண்ணை வச்சு நம்ம ஒரு நாடகம் போட்டால் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ஒரு நாடகம் போட ஆரம்பிக்கிறாரு அந்த முனிவர். என்ன பண்ணார்னா, அந்த பொண்ணை வந்து நான் போய் மீட் பண்ணும், அவர் தாசி தானே, நான் வந்து என்னோடய இரவை வந்து அந்த பொண்ணோட கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு அரேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு நலாயன்கிட்ட சொல்லுவாங்க. எந்த ஒரு ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டால் அப்படியே செம்ம காண்டாகும், அப்படியே செவிலே போடுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த மாதிரி பண்ணல, கணவன் ஆசைப்பட்டார் அப்படின்னு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் உடன்படுவாங்க அந்த அம்மா. இப்போ வந்து நல்லா இருக்கிற கணவனாக இருந்தால் கூட டைரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி அந்த அம்மா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து உங்கள் மேலே ஆசைப்படுறாரு ஸோ நீ அவரை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி பேசலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கணவன் வச்சுட்டு போய் பேசணும்ல, அதனால என்ன பண்ணுவோம்னா காலங்காத்தில் எந்திரிச்சு அந்த அம்மா அந்த தாசி வீட்டு வாசலில் போயிட்டு வாசலில் தெளித்து கோலம் போட்டு அப்படியே கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நாளாக நீ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாளும் அந்த பொண்ணுக்கு தெரியல, தாசிக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருது அந்த பொண்ணு. கண்டுபிடிச்சிட்டு யாரும் அணின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லைங்க நான் இந்த மாதிரி என் கணவன் வந்து இந்த மாதிரி இருக்காரு சொல்லும்போது இந்த மாதிரி உங்கள் மேலே ஆசைப்படுறாரு இருந்தாலும் சொல்லுவாங்க. நான் நலாயணி சொன்னதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஒரு அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது, இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்தில் இருக்கா, இதனால தான் இந்த காலத்தில் மழையெல்லாம் பெய்யுது அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான டாபிக்ஸு டாக்கிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து இந்த அம்மா கஷ்டப்பட்டு அந்த மனுஷனுக்கு புண்ணுக்கெல்லாம் சந்தனம் வச்சு பன்னீர் குழச்சி தேய்ச்சி விட்டு நல்லா அப்படியே ஜகஜோதியாக அப்படியே மணக்க மணக்க கூடையில் வச்சு கொண்டு போய் அந்த அம்மா பொண்ணு அந்த தாசி வீட்டில் விடும். விட்ட உடனே இந்த மனுஷன் பார்த்துட்டு பல்லு பல்லுன்னு உழுவுற மாதிரி, நீ வெளியே போகணும்னு சொல்லி துரத்து வெளியே உட்காரச்சிருவாப்புல. இந்த அம்மா பாவம் வெளியே காவலுக்கு இருக்கும்போது இந்த மனுஷன் தவத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்துருவாப்புல. அதே அந்த இளைஞனோட உருவம் இப்போ அந்த தாசி பொண்ணு வந்து அணைக்க வரும்பொழுது, இங்கே பாருமா நான் ஏகப்பத்தினி விரதனாக இருக்கிறேன், வெளியே இருக்கிற வந்து கற்பு கரசி அவளை வந்து நான் டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்தேன், ஸோ என்னை தொடாத தொட்டினா நீ அழிஞ்சு போயிடுவேன், உனக்கு தேவையான சில பல வரங்களை தரணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த மனுஷன் மறுபடியும் வெளியே வந்து நல்லா என்ட்டந்தம்மா இந்த பாருமா இந்த தாசி பொண்ணு என்னை வந்து தொடவே இல்லை வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்தம்மா மறுபடியும் என்ன பண்ணும், தூக்கி தலையில் வச்சுட்டு அந்த நைட் நேரத்தில் நடந்து போகும்போது அந்த இடத்துல மாண்டவியார் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து கழுமரத்தில் வந்து தொங்கிட்டு இருப்பார். இந்த கழுமரத்தில் எதுக்காக தொங்குறாங்கன்னா, அந்த நாட்டோட அரசரோட பொண்ணை வந்து பொண்ணுனா தங்கம், அதை திருடிட்டு போகும்போது இந்த மாண்டவிய முனிவரோட ஆசிரமத்தில் வந்து திருடு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அரசரை பார்த்துட்டு அரசர் வந்து தேட சொல்லிடுவார், நகை எங்கே போச்சுன்னு தேட சொல்லும்போது காவலர்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி முனிவர் ஆசிரமத்தில் தான் இருந்தது சொல்லி அந்த மனுஷன் போய் ஆராய்ச்சி பண்ணாமையே நீ அவர் வந்து கழுமரத்தில் ஏற்றிடு அப்படின்னு சொன்னோடனே கழுமரத்தில் ஏற்றி தொங்கும்போது முனிவரோட கூட வந்து அவரோட காலில் வந்து பட்டுரும், காலில் பட்ட உடனே அந்த கழுமரத்தில் தொங்கிட்டு இருந்தவர் இன்னும் கொஞ்சம் இறங்கிடுவார். ஸோ அந்த ஆணி வந்து கொஞ்சம் ஏறிடும், ஏறின உடனே அவருக்கு ரொம்ப ஒரு வருத்தம், அந்த வலியோட உச்சத்துக்கு போயிட்டு யாருமா என்னை இப்படி பண்ணது, பகலில் விடிஞ்சதுன்னா உன்னோட மாங்கல்யம் வந்து விளக்கிடும், கணவன் வந்து இறந்துடுவார் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தோடனே இந்த அம்மா துடிதுடிச்சு போய் பகல் விடிஞ்சாதானே சூரியன் வந்தாதானே அது நடக்கும், சூரியனை வரக்கூடாது சொல்லி சாபம் கொடுத்துருவாங்க. சாபம் கொடுத்தோடனே சூரியனே வராது. ஸோ அதனால் மும்மூர்த்திகளும் வந்து நலாயினி வீடு வாசலில் எம்மா தயவு செஞ்சு சாபத்தை எடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை முடியாது சூரியன் போச்சுனா என் கணவனோட உயிர் போயிடும், அதனால் அதை மாற்ற முடியாது அப்படின்னோடையும் மாண்டவியரே வந்து நான் உன்னோட சாபத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ தயவு செஞ்சு சூரியன் உதவி விடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சூரியனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்னா, மாண்டவியருக்கு எதனால இந்த அளவுக்கு பெரிய கொடுமையான தண்டனை வந்து சொல்லி கேட்கும்போது தர்மதேவன் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு தும்பி அந்த தட்டாம்பூச்சி இருக்குல்ல அதை பிடிச்சி அதை வந்து வாழை வெட்டிட்டீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். இந்த மாதிரி நீங்கள் அந்த தும்பியை துன்புறுத்தினதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கழுமரத்தில் வந்து ஏற்றக்கூடிய தண்டனை கிடச்சிது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் ஒரு நியதி சொல்லுவார், நான் இப்போ ஒரு நியதி விதைக்கிறேன், அதாவது 14 வயதுக்குட்பட்ட எந்த சிறுவர்கள் செஞ்சாலும் அந்த பாவமானது அவங்க பெற்றவங்கள தான் சேரும். ஸோ அந்த 14 வயது வரைக்கும் ஒரு குழந்தையை கண்டிப்போட வளர்க்க வேண்டியது
பெற்றரோட கடமைதான் தவிர குழந்தைகளோட தவறு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியதி விதித்ததுக்கப்புறம் தர்மதேவனை பார்த்து ஒரு சாபம் கொடுத்துறாரு. என்ன வந்து இந்த மாதிரி நீ தப்பான ஒரு ஜட்மெண்ட் பண்ணிட்ட, ஸோ அதனால் அடுத்த ஜென்மத்திலேருந்து மனிதனாக பிறப்ப அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு தான் தர்மராஜா தான் விதுரராக பிறப்பார். விதுரர் வந்து பல விதமான நிதிகள் சொல்லியிருப்பார். விதுர நிதி அப்படிங்கிறது இப்பயும் சிறப்பாக சொல்லப்பட்டுருக்கு, ஒரு நிதியாக பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து மாண்டவர் வந்து மறுபடியும் அந்த இளமையான ரூபத்துக்கு வந்துடுவார். ஸோ வந்து கற்புக்கரசி நலாயன் வந்து ஜெயிச்சாச்சு இப்போது போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவங்களோட இல்லற வாழ்க்கையை வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நோக்கல்யருக்கு வந்து எனக்கு போதும் இல்லற வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் தேவலோகத்துக்கே போயிடுவார் போனோடனே. பட் இருந்தாலும் நலாயனிக்கு வந்து அந்த இல்லறத்தோட சுகம் வந்து கிடைக்கல சரியாக. அதனால் என்ன மறுபடியும் சிவனை நோக்கி தவம் இருக்கும் பொழுது ஐந்து முறை வந்து சிவன் வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது பதிம்தேகி 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 பதிம்தேகின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் அஞ்சு முறை சொன்னதுக்கப்புறம் சிவன் என்ன பண்ணிடுவார், சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஐந்து கணவர்கள் வாய்க்கை கிடவுது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துருவார். ஸோ அதனால தான் திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் கிடைச்சதா வந்து திரௌபதியோட வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இதை வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாலும் இதுதான் ரியல் ஃபேக்ட்னு சொல்லிட்டு புராண இதிகாசங்கள் சொல்லுது. நம்ம மகாபாரதம் வந்து புராண இதிகாசங்கள் வழியாக தான் பார்த்துட்ருக்கோம். அதை உண்மையை ஒத்துக்கிட்டீங்க, இதையும் உண்மையை தான் ஒத்துக்கணும். இதே விஷயம் வந்து மகாபாரதத்துலேயும் ஒரு கதை வரும். என்ன அப்படின்னா, இப்போ பீமனோட வாழக்கூடிய ஒரு வருஷம் தொடங்கும் போது பீமனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இது வரைக்கும் எனக்கு தாய் ஸ்தானத்தில் தான், என்னோடய சகோதரர்களுக்கு மனைவியாக என்னோடய தாய் ஸ்தானத்தில் இருந்தவளோட இப்போ நான் ஒரு வருஷம் மறுபடியும் கணவனால் வாழணுமா அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது, சரி கிருஷ்ணர் வந்து நைட்டு ஒரு நாள் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகும்போது திரௌபதி கொழுந்து விட்டு எரியிற ஒரு நெருப்பில் இறங்கி தன்னோட பூரணத்துவமான அந்த கற்பை வந்து மறுபடியும் மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காக நெருப்பில் இறங்கி வெளியே வரும்பொழுது மறுபடியும் ஒரு பூரண சந்திர பிரகாசம் சூரிய பிரகாசம் கொண்டு ஒரு முகப்பொழிவோடு வெளியே வருவாள். ஸோ இந்த மாதிரி பராசக்தி தான் வந்து திரௌபதியாக பிறந்திருக்கா. அவளோட அங்க அவயங்கள் தான், அவரோட ஆத்மசக்தி தான் வந்து பஞ்சபாடலி உங்களை வந்து ஆட்டி வைக்கிற பராசக்தி தான் திரௌபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் திரௌபதியோட கதை. ஸோ திரௌபதி அம்மன்கிறது இப்பவும் கிராமப்புறங்கள் வழிபாட்டு தெய்வமாக இருக்கிறது காரணம் திரௌபதியோடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது நம்ம மரபோடு ஊறி போனதுனால தான். ஸோ அத்தகைய திரௌபதி அம்மனை நாம்பளும் ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சு நம்மளுக்கு முன்னாடி பிறந்த ஒரு முன்னோராக நினச்சி வழிபடுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.